வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் இயற்கணிதம் மூணாவது பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கில் மூணாவது பார்ட் பார்க்குறோம் ரெண்டு பல்லுறுப்பு கோவைகள் கொடுக்கப்பட்டு இதோட மீ போவா அதாவது மீ பெரு பொது வகுத்தி கேட்டிருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா நார்மலாக இந்த வகுத்தல் முறையை பயன்படுத்தி செய்வோம் அதுக்கு முன்னால் இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளை பார்த்தீங்கன்னா இதை வந்து பொதுவாக இதில் ஏதாவது எதாவது ஒரு நம்பரை வெளியே எடுத்து சின்னதாக சுருக்கிட்டோம்னா நமக்கு சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பல்லூர் கோவையை பாருங்கள் இதில் வந்து எதை வெளியே எடுக்கலாம்னா பொதுவாக பொதுவாக மூனை எடுக்கலாம் மூணை எடுக்கலாம்னா ஒன்றும் இல்லை மூணால மூணை வகுக்கலாம் மூணால ஆறையும் வகுக்கலாம் இரு மூணு ஆறு பன்னெண்டையும் வகுக்கலாம் இருபத்தி நாலையும் வகுக்கலாம் ஸோ இந்த மொத்த பல்லூர்புக்கோவையில் இருந்து மூணை வந்து வெளியே எடுக்கலாம் அப்படி வெளியே எடுத்து நான் எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு பல்லூரப்பு கோவையை மூணை வெளியே எடுத்துட்டேன் ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே நீங்கள் எந்த நம்பரை வெளியே எடுக்கீங்களோ அந்த நம்பரால் உள்ள வகுத்து எழுதிடுங்க இப்போ இரு மூணு ஆறு எக்ஸ் க்யூப் மைனஸ் பன்னெண்டை நானூணு பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுட்டு எட்டு ரெண்டு மூணு இருபத்தி நாலு ஸோ இந்த மாதிரி சுருக்கிக்கிட்டேன் அப்புறம் இந்த இதில் பாருங்கள் இந்த பல்லுறுப்பு கோவையில் பொதுவாக எதாவது வகுக்கலாம்னு பாருங்கள் நாலால் வகுக்க முடியுமா ஒரு நாள் நாலு பதினாலு வந்து நாலால் வகுப்படாது ஸோ நம்ம ரெண்டால் வகுக்கலாம் இதை அந்த ரெண்டை வெளியே எடுத்துடுறேன் வெளியே எடுத்த அந்த ரெண்டை வச்சு வகுத்து எழுதிடுங்க அப்போ நால ரெண்டாவில் வகுத்தோம்னா ரெண்டு டூ எக்ஸ் பவர் ஃபோர் இதில் செவன் எக்ஸ் க்யூப் ஏழு ரெண்டாக பதினாலு அப்படி வரும் இதில் ஃபோர் இன்டு டூ எய்ட் நாலு வந்துடும் நாலு ரெண்டு எட்டு மைனஸ் இதையும் நாலு ரெண்டு எட்டு இந்த மாதிரி சுருக்கிக்கலாம் இப்படி சுருக்கிட்டு என்ன பண்ணலான்னா வெளியே இருக்க இந்த ரெண்டு 2 ரெண்டுக்கும் மீப்பவா பார்க்கணும் ஸோ மூணையும் ரெண்டையும் பொதுவாக ஏதாவது ஒரு நம்பரால் வகுக்க முடியுமான்னா எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த மூணையும் ரெண்டையும் விட்டுடலாம் ஆன்சரில் எழுத தேவையில்லை அப்போ என்ன பண்ணணும்னா மறுபடி அந்த மூணையும் ரெண்டையும் தூர நீக்கிட்டு இந்த கோவையை பாருங்கள் இதை இந்த ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டுக்கும் தான் மீப்பவா கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ மீப்பவா கண்டுபிடிக்கிறதுக்கு எதை வந்து உள்ளே எழுதுறது எதை வெளியே எழுதுறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா எப்பவுமே பெரிய எண்ணை உள்ளே எழுதணும் பெரிய எண் எது இதுலேயும் பவர் ஃபோர் இருக்குது இதுலேயும் பவர் ஃபோர் இருக்குது அப்போ அதை பார்க்கணும் அடுத்து பாருங்கள் இதோட கெழுவை பாருங்கள் கொயஃபிஷியண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று இருக்குது எக்ஸுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அதனால் ஒன்று அதாவது ஒரு எக்ஸ் ஒன்று எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் போர் போர் இருக்கு சோ இதுதான் பெரிய எண் பெரிய எண்ணை உள்ள எழுதிருங்க உள்ள எழுதியாச்சு இத வெளியே எழுதிடுங்க ஸோ மாதிரி எழுதிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் வகுத்து பார்த்துக்கோங்க கணக்கில் செய்ய இதோட இதோடய ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்து வகுத்துருங்க அப்படி டிவைடட் பண்ணையில் என்ன வரும்னா இந்த எக்ஸ் பவர் ஃபோரும் எக்ஸ் பவர் ஃபோரும் கேன்சல் ஆகிரும் நமக்கு என்ன கிடைக்கும்னா டூ கிடைக்கும் இந்த டூவை வந்து மேலே எழுதிடுங்க எழுதிட்டு இந்த டூவால் இந்த வெளியே இருக்க பல்லூர் பூக்கோவையை பெருக்கி எழுதணும் பெருக்குவோம் டூ இன்டு எக்ஸ் பவர் ஃபோர் டூ எக்ஸ் 4 ஃபோர் ப்ளஸ் இண்டு ப்ளஸ் ப்ளஸ் டூ இண்டு டூ ஃபோர் cube க்யூப் அப்புறம் ப்ளஸ் minus மைனஸ் மைனஸ் ஃபோர் இண்டு டூ எயிட் square ஸ்கொயர் ப்ளஸ் minus மைனஸ் மைனஸ் எட்டு இண்டு ரெண்டு பதினாறு எக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் என்ன பண்ணணுன்னா இதிலிருந்து இதை கழிச்சிடணும் கழிச்சிடணும் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா ரெண்டாவது உள்ள பலுறுப்புக்கோவையை அடையாளத்தை மாற்றிடணும் அடையாளத்தை மாற்றுங்க மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால சரிங்க மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் அதோட ஆப்போசிட் சிம்பிளை போடணும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் டூ எக்ஸ் பவர் ஃபோரில் மைனஸ் டூ எக்ஸ் பவர் ஃபோராக ஜீரோ வந்துடும் அதாவது கேன்சல் ஆயிரும் இதில் பெரிய எண்ணோட அடையாளம் வந்து ப்ளஸ்ஸு

பல்லுறுப்பு கோையோட அடுக்க பாருங்க மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது இந்த மாதிரி இருந்து இது பெருசாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் வகுக்கக்கூடாது இப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு க சீரோ வந்தால் தான் மீப்போவா இதை மீப்போவா அப்படின்னு நிரூபிக்க முடியும் சீரோ வரலை இப்போ என்ன பண்ணோம்னா நாட்டிக்கோல்ட்டு சீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டு இதில் பொதுவாக இதை எதால் அடிக்க முடியும்னு பாருங்கள் அப்படி அடித்து எழுதிடலாம் இதை வந்து பொதுவாக வகுக்கும்போது மூணாவில் வகுக்கலாம் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் இதை பொதுவாக வகுத்து எழுதினோம்னா நான் டிகோல் டு ஜீரோ மூணாவில் அடித்து எழுதிட்டிங்கன்னா எக்ஸு க்யூப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இந்த மாதிரி சுருக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து எந்த எண்ணெய் கொண்டு வகுத்தமோ அதை உள்ளே எழுதிடுங்க இந்த மாதிரி மறுபடியும் வகுத்தல் முறையில் போடுங்க போட்டு இந்த வகுக்க எந்த எண்ணெய் கொண்டு வகுத்தமோ எந்த பலுறுப்புக்கோ கொண்டு வகுத்தமோ அதை உள்ளே எழுதுங்க நமக்கு கிடைக்கப்பட்டதை வெளியே போட்டு வாங்க இப்போ நார்மலாக இந்த முதல் எண்ணையும் இந்த முதல் எண்ணை எடுத்து வகுங்க எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் க்யூப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேலே எக்ஸ் நாலு தடவை இருக்குது இதில் மூணு வாட்டி இருக்குது அப்போ கேன்சல் பண்ணணும் நமக்கு எக்ஸ் கிடைக்கும் அல்லது வகுத்து வகுக்கும்போது அடுக்குகளை கழிக்கணும் அப்போ இந்த ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரே எக்ஸை போட்டுட்டு இதோட அடுக்கு நாலு இதோட பவர் மூணு நாலில் மூணு போனால் ஒன்று அப்போ எக்ஸ் பவர் ஒன்றுன்னு வரும் எக்ஸ் பவர் ஒன்று வந்து எக்ஸு தான் ஸோ அந்த எக்ஸ் எங்கே போட்டுருங்க இந்த எக்ஸை வச்சு வெளியே இருக்கிறத ஃபுல்லாக பெருக்கி எழுதணும் பெருக்குங்க எக்ஸ் க்யூப் இண்டு எக்ஸு எக்ஸ் பவர் ஃபோர் இதை இருக்குனா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இண்டு எக்ஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் ஃபோர் எக்ஸ் இண்டு எக்ஸு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் நார்மலாக கழிக்கணும் அப்போ அடையாளங்களை மாற்றணும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இங்கே பெரிய அடையாளம் மைனஸ் நாலில் ரெண்டு போனால் ரெண்டு எக்ஸ் க்யூப் இதில் ஒரே அடையாளமாக இருக்குது அப்போ அதே அடையாளத்தை போட்டு ரெண்டையும் கூட்டுங்க எட்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த எயிட் எக்ஸை கீழே இறக்கிடுங்க மைனஸ் எயிட் எக்ஸை இறக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பில் இங்கேயும் எக்ஸ் க்யூப் தான் இருக்குது இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது அதாவது வெளியே இருக்க எண்ணெயை விட உள்ளே இருக்குன்னு பெரியதாக இருக்குது டூ எக்ஸ் க்யூப்னு இருக்குது அதனால் இந்த முதல் எண்ணையும் இந்த முதல் எடுத்து வகுத்துடலாம் மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் பை x cube எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு மைனஸ் ரெண்டு கிடைக்கும் இந்த மைனஸ் ரெண்டு அங்கே போட்டுக்கோங்க இந்த மைனஸ் ரெண்டை இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஸோ அங்கே மைனஸ் இருக்கிறதுனால சிம்பிளை பார்த்து போடணும் மைனஸ் டூ இண்டு x cube மைனஸ் டூ x cube மைனஸ் இண்டு ப்ளஸ் மைனஸ் டூ இண்டு ஃபோர் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் இதையும் கழிச்சுருங்க கழிக்கணும்னா அடையாளத்தை மாற்றணும் சிம்பிளை இதில் மைனஸ் இருக்கிறதுனால நான் ப்ளஸ் போட்டேன் இதுலேயும் ப்ளஸ்ஸு இதுலேயும் ப்ளஸ் இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிரும் நமக்கு ஜீரோ கிடைச்சிரும் எப்போ ஜீரோ கிடைக்குதோ அப்போ தான் அந்த சம் வந்து முடியும் இப்போ ஜீரோ கிடைச்சதுனால இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா மீதி இதுதான் நமக்கு மெய்ப்போவா ஸோ இதை நம்ம வடிவத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அதாவது மூணாக பொதுவாக எடுத்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்போ நம்மளோட மெய்போவா எக்ஸு கியூப் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் புத்தகத்தில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதிலேருந்து பொதுவாக எக்ஸை வெளியே எடுத்திருப்பாங்க அப்படி எடுத்து எழுதணும்னு தேவையில்லை இதுதான் ஆன்சரு இல்லை நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி தான் எழுதணும்னா இதில் இருந்து பொதுவாக எக்ஸாக வெளியே எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா இதில் எக்ஸு ஸ்கொயர் வந்துடும் இதில் வந்து ஃபோர் எக்ஸ் ஆயிரும் இது ஃபோர் ஆயிரும் இந்த மாதிரி இதோட நிறுத்தநிலை போதுமானது தேவைப்பட்டவங்க இதை செஞ்சுக்கோங்க தேங்க்யூ மேலும் பத்தாம் வகுப்பு கணிதத்தை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலான ஸ்கோர் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ